பொன்முடியின் வழக்கறிஞர்களை கிழித்த சந்திரசூட் நாட்டின் தலைமை நீதி பீடமாக விளங்கும் உச்சநீதிமன்றத்தில் முக்கியமான சம்பவம் ஒன்று நிகழ்ந்துள்ளது இருப்பினும் விளக்கம் போல தமிழக ஊடகங்கள் பெரிதாக பேசப்படவில்லை தமிழக உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி மீதான குவிப்பு வழக்கை மாவட்ட நீதிமன்றம் சமீபத்தில் ஆதாரங்கள் இல்லை என கூறி முடித்து வைத்தது உயர்கல்வித்துறை அமைச்சராக இருக்கும் பொன்முடி மீது இரண்டாயிரத்து இரண்டாம் ஆண்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா காலத்தில் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை சொத்து குவிப்பு வழக்கை பதிவு செய்தது இந்த சொத்துகள் யாவும் அமைச்சர் பொன்முடி ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது முதல் இரண்டாயிரத்து ஒன்று வரையிலான திமுக ஆட்சி காலத்தில் ஈட்டியது என்பதை உறுதி செய்து தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறை வழக்கு போட்டது வருமானத்திற்கு அதிகமாக மூன்று கோடி ரூபாய் சொத்து சேர்த்ததாக பொன்முடி மற்றும் அவரது மனை விசாலாட்சி மீது குற்றம் சாட்டப்பட்டது இந்த வழக்கு இரண்டாயிரத்து இருபத்தி ஒன்றாம் ஆண்டு தமிழகத்தில் திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு தீவிரப்படுத்தப்பட்டது வழக்கை விசாரித்த வேலூர் மாவட்ட நீதிபதி வசந்த ஷீலா அரசு தரப்பிலிருந்து போதுமான ஆதாரங்களை சமர்ப்பிக்க தவறியதால் இந்த வழக்கில் இருந்து பொன்முடி மற்றும் அவரது மனைவி விசாலாட்சி ஆகியோர் விடுதலை செய்வதாக அறிவித்தார் ஆளும் திமுக அரசு இதற்கு மேல்முறையீடு செய்யாது என்ற காரணத்தால் இந்த வழக்கு அவ்வளவுதான் என கருதப்பட்டது ஆனால் அங்குதான் யாருமே எதிர்பார்க்காத திருப்பம் நடந்தது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி அனந்த் வெங்கடேஷ் மாவட்ட நீதிமன்றம் அளித்த தீர்ப்பு தவறானது என்றும் சரியான முறையில் விசாரணை நடைபெறவில்லை என கூறி இந்த வழக்கை மறு விசாரணை செய்ய உத்தரவிட்டார் நீதித்துறை வரலாற்றில் சமீபமாக இப்படியோ ஒரு நீதிபதி தானாக முன்வந்து மாவட்ட நீதிமன்றம் வழங்கிய தவறான தீர்ப்புக்கு எதிராக சாட்டையை சுழற்றினார் இதனிடையே மறு விசாரணை செய்ய நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் உத்தரவிட்டது தவறு என கூறி இதை ஒரு வழக்காக எடுத்துக்கொண்டு உச்சநீதிமன்றத்தை நாடினார் அமைச்சர் பொன்முடி அதுவும் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சந்திரசூட் தலைமையிலான அமர்வு முன்னிலையில் இந்த வழக்கு விசாரணைக்கு வந்தது நாட்டிலேயே மிக காஸ்ட்லியான வழக்கறிஞர்கள் என கருதப்படும் சிபல் மற்றும் முகுல் ரோக்தகி ஆகியோர் அமைச்சர் பொன்முடிக்காக ஆஜராகி வாதாடினர் கடந்த ஆகஸ்ட் பத்தாம் தேதி சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் பிறப்பித்த உத்தரவுக்கு எதிராக வாதிட்டனர் அனைத்து வாதங்களையும் அமைதியாக கேட்ட தலைமை நீதிபதி சந்திரசூட் தனது தீர்ப்பை சொன்னார் மாவட்ட நீதிமன்றம் அளித்த ஒரு தீர்ப்பை உயர்நீதிமன்ற நீதிபதி ஒருவர் தானாக முன்வந்து மறு விசாரணைக்கு உத்தரவிடுவதில் தவறேதும் இல்லை மேலும் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போன்றவர்கள் நம் நீதித்துறைக்கு கிடைத்ததற்கு கடவுளுக்கு நன்றிதான் சொல்ல வேண்டும் என மிக வெளிப்படையாகவே சிறந்த நீதிமன்றத்தில் உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி சொன்னது எதிர்த்தரப்பினரை அதிர்ச்சியில் ஆழ்த்தியது மேலும் பொன்முடி தரப்பினர் தங்கள் வைக்க நினைக்கும் வாதங்கள் மறு விசாரணை செய்ய இருக்கும் நீதிபதி முன் வைக்கலாம் எனவே பொன்முடி தரப்பில் தாக்கல் செய்யப்பட்ட வழக்கை தள்ளுபடி செய்வதாகவும் நீதிமன்றம் ஆனந்த் வெங்கடேஷ் செய்ததில் எவ்வித தவறும் இல்லை என தலைமை நீதிபதி சந்திரசூட் அனைவருக்கும் புரியும் மொழியில் தீர்ப்பளித்தாா் இதுகுறித்து சட்ட வல்லுநர்கள் வட்டாரத்தில் விசாரித்தபோது ஒரு தலைமை நீதிபதியாக இருக்கும் ஒருவர் உயர்நீதிமன்ற நீதிமன்ற நீதிபதியை இந்த அளவுக்கு புகழ்வது அரிதிலும் அரிதான ஒரு நிகழ்வு மேலும் தலைமை நீதிபதியின் பாராட்டு என்பது உயர்நீதிமன்ற நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நேர்மையான நீதிபதிகளுக்கு இன்னும் பல மடங்கு ஊக்கத்தை கொடுக்கும் மாநிலத்தில் ஆளும் கட்சியாக இருக்கும் அரசியல்வாதிகளுக்கு பயப்பட தேவையில்லை என்ற தைரியத்தை மற்ற நீதிபதிகளுக்கு கொடுக்கும் நாம் அரசியல் அழுத்த ஆட்பட்டு அரசியல் வழக்குகளை கையாளக்கூடாது மீறி கையாண்டால் நீதிபதி ஆனந்த் வெங்கடேஷ் போன்ற நீதிபதிகள் தலையிடுவார்கள் என்ற அச்சம் ஏற்பட்டுள்ளது நல்ல நீதிபதிகளை உச்சநீதிமன்றமே தட்டிக் கொடுத்திருப்பது இனி தமிழகத்தில் நடக்க இருக்கும் அரசியல் வழக்குகளின் போக்கையே ஒட்டுமொத்தமாக மாற்றியமைக்கும் எனவும் நம்பப்படுகிறது அப்படி நடந்தால் பல ஊழல் அரசியல்வாதிகளுக்கு ஆபத்துதான்